பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ஓம் நமோ நாராயணா. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று அபரா ஏகாதசி. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை இன்று இந்த அபரா ஏகாதசி ஏற்படுகிறது. அபரா என்றால் அபரிமிதமான, மிகச்சிறந்த என்றும் அளவில்லாத பலனை கொடுப்பது அப்படின்னும் பொருள். எல்லா விதமான பாபங்களை அழிப்பதுடன் நாம் கேட்கும் அனைத்து விதமான செல்வங்களையும் அளிக்க வல்லது அப்படின்னு புராணங்கள் சொல்றது. ஏகாதசிகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுபவர்கள் பிறவி துயர் நீங்கி வைகுண்ட பதவியை அடைவார்கள் என்பது நம்பிக்கை. இந்த விரதத்தின் மூலம் விஷ்ணுவின் அருள் கிடைப்பதோடு வீட்டில் லக்ஷ்மி கட்டாட்சம் பெருகும் என்பது ஐதீகம். இந்த அபரா ஏகாதசி என்று பெருமாளை திருவிக்கிரமராக பூஜை செய்ய வேண்டும். இந்த ஏகாதசி பாபங்கள் பலவற்றை நீக்கி புண்ணியங்களை அருள்கிறது. பிரம்மஹத்தி தோஷம், பொய் சாட்சி சொல்வதும், குரு நிந்தனை செய்வது முதலான கொடிய பாபங்களை எல்லாம் இந்த ஏகாதசி விரதம் போக்குறது அப்படின்னு விரத மகாத்மியம் சொல்றது. அது மட்டுமல்லாமல் மாசி மாதத்தில் பிரயாகையில் புனித நீராடல், காசியில் சிவராத்திரி விரதம் இருந்து சிவபெருமானை பூஜை செய்வது, கயையில் முன்னோர்களுக்கு பிண்டம் அளிப்பது, கேதாரேஸ்வரரை தரிசிப்பது, பத்ரிகாசிரமத்துக்கு புண்ணிய யாத்திரை போவது ஆகியவற்றால் எல்லாம் எந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளவு புண்ணியத்தையும் ஒரு சேர அளிப்பது இந்த அபரா ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம் அனைத்து பாபங்களை அழிப்பதுடன் அளவில்லாத அபாரமான செல்வத்தையும் வழங்க வல்லதால் இதை அபரா ஏகாதசி அப்படின்னு சொல்கிறார்கள். எவர் ஒருவர் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறாரோ அவர் மக்களிடத்தில் பேரும் புகழும் பெறுவர் என்பது நிச்சயம். ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரத கதையை கேட்டாலே அவர்களுக்கு பலன் நிச்சயம் உண்டு. கஜதானம், அஸ்வதானம், கோதானம், யஜ்ஞத்தில் ஸ்வர்ணதானம் இவற்றால் கிட்டும் புண்ணிய பலனுக்கு இணையான புண்ணிய பலனை இந்த அபரா ஏகாதசி விரதத்தின் மூலமும் இந்த அபரா ஏகாதசி விரத கதையை கேட்பதன் மூலமும் ஒருவர் பெறுவர் அப்படின்னு சொல்லப்படுறது. அது மட்டுமல்லாமல் இந்த விரதமானது பாப விருட்சத்தையே அழிக்கும் கோடரி போன்றது. பாப வினைகள் சூழ்ந்து இருண்டிருக்கும் உலகத்திற்கு இருட்டை விளக்கி ஒளியை வழங்கும் சூரியனை போன்றது இந்த ஏகாதசி விரதம். அபரா ஏகாதசி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் விரத மகாத்மிய கதையை படிப்பதாலும் கேட்பதாலும் அனைத்து பாபங்களும் நீங்கி புது வாழ்வு பெறுவர் என்பது நிச்சயம். நாம மகாவிஷ்ணு காயத்ரி மந்திரத்தை சொல்லி அபரா ஏகாதசி விரத மகாத்மியம் பார்க்கலாம். ஸ்ரீ மகாவிஷ்ணு காயத்ரி மந்திரம். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். நம்ம இப்போ விரத கதை பார்க்கலாம். இந்த ஏகாதசிக்கு அம்பரீஷன் கதை சொல்லப்படுது. அம்பரீஷன் மிகச்சிறந்த திருமால் பக்தன், ஏகாதசியை தவறாமல் கடைபிடிப்பவன். எந்த விரதத்தை கடைபிடித்தால் மற்ற விரதங்கள் கடைபிடிக்க தேவையில்லாதபடிக்கு அத்தனை பலன்களையும் ஒரு சேர தருகிறதோ அந்த விரதம் ஏகாதசி விரதம். அம்பரீஷன் தான் மட்டுமல்லாமல் தனது நாட்டு மக்களுக்கும் இந்த ஏகாதசி விரதத்தோட மகத்துவத்தை சொல்லி உணர்த்தி அவர்களையும் இந்த விரதத்தை கடைபிடிக்க வைத்தான். அதனால் அந்த நாட்டில் செல்வமும் சிறப்பும் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது. ஒரு ஏகாதசி விரதத்தின் போது துர்வாச முனிவர் அவரோட அரண்மனைக்கு வந்தார். முனிவரை வரவேற்றவர் தன்னோட துவாதசி பாரணையை செய்ய வேண்டும்னு முனிவற்ற சொல்றார். முனிவரும் தான் நீராடிட்டு வரேன்னு சொல்லி சீடர்களோட போய் நீராட போறார். ஏகாதசி விரதத்தோட முக்கியமான விஷயமே துவாதசி பாரணை தான். காலையில் சீக்கிரம் எழுந்து பெருமாளை வணங்கி நைவேத்தியம் செய்து அந்த உணவை உண்ண வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால துவாதசி பாரணை குறிப்பிட்ட நேரத்துல கடைபிடிக்கலன்னா ஏகாதசி விரதத்துல பலன் கிடைக்காம போயிடுமே. நேரம் கடந்துட்டே இருக்கு, முனிவர் வரவே இல்லையேன்னு சொல்லி அம்பரீஷன் தவிச்சு போறான். நேரமோ கடந்துட்டே இருக்கு, முனிவரோ வரல. அப்பொழுது அவர் துவாதசி பாரணை காலத்துக்குள்ள துளசி தீர்த்தத்தை மட்டும் பருகினா தோஷம் இல்ல என்று நினைத்து பூஜையில இருந்த துளசி தீர்த்தத்தை உதிர்நீல எடுத்து பருகின அடுத்த நிமிஷம் துர்வாசர் வந்துடுறார். என்னை விட்டு விட்டு எப்படி நீ மட்டும் துவாதசி விரதத்தை செய்தாய் அப்படின்னு சொல்லி
கடும் கோபம் வருது துர்வாசருக்கு. அம்பரீஷன் பணிவோட சொன்ன சமாதானங்கள்லாம் துர்வாசர் ஏத்துக்கல. தன்னுடைய ஜட்டா முடியிலேந்து ஒரு முடியை எடுத்து போட்டு அதை கடுமையான ஒரு பூதமா உருவாக்கி அம்பரீஷனை அழிப்பதற்காக அனுப்புறார். அம்பரீஷன் திருமால்கிட்ட போய் சரணடைகிறார். அவர் கரத்துல இருந்த சக்கராயுதம் புறப்பட்டு வந்து துர்வாசர் அனுப்பிய பூதத்தை அழிக்கிறது. அதோடு இல்லாமல் அது துர்வாசர் முனிவரையும் துரத்துறது. முனிவர் அடைக்கலம் தேடி இந்திரலோகத்துக்கு போறார், அப்புறம் பிரம்மலோகத்துக்கு போறார். எங்க போனாலும் அவருக்கு அடைக்கலம் கிடைக்கல. சக்கரத்தோட வேகத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறா. சக்கரபாணியான திருமால்கிட்டயே போலாம்னு முடிவெடுத்து அங்கு போறார் துர்வாசர். திருமாலோ, நீ பரந்தாமனை அவமதித்தால் என்ட சரணடைந்து அடைக்கலம் கொள்ளலாம், ஆனால் நீ அவமதித்தது பரந்தாமனுடைய பக்தனான அம்பரீஷனை, அதுக்கு பிராயச்சித்தமே செய்ய முடியாது. என்னுடைய சக்கரம் பாகவதனை காக்கும் பொருட்டு வந்ததால் அதனை நான் கட்டுப்படுத்த முடியாது. நீ அம்பரீஷனிடமே போய் அடைக்கலம் தேடுன்னு சொல்றார். அம்பரீஷன் அரண்மனைக்கு வந்த துர்வாசர் அடைக்கலம் கேட்கிறார் அம்பரீஷன்ட்ட. அம்பரீஷன் சக்கராயுதத்தை சரணடைந்து வேண்டி கேட்கிறார். சக்கரம் பழையபடி திருமாலுடைய திருக்கையே அடையிறது. இன்றைய தினத்தில் விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம், இயலாதவர்கள் இந்த விரத மகிமையை கேட்டாலே அவர்களுக்கு விரதம் இருந்த பலன் நிச்சயம் உண்டு. விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் பெருமாள் பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள் சொல்லி பெருமாளை வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் சேரும், எப்பேற்பட்ட பாபங்களும் விலகும் என்பது ஐதீகம். குறிப்பாக திருவிக்கிரமராகிய உலகளந்த திருக்கோலத்தில் உள்ள பெருமாளை வழிபட பூரணமான பலன் கிடைக்கும், எல்லா வளங்களும் வந்து சேரும், அவர்கள் இல்லங்களை தேடி வந்து லட்சுமி தேவி அருள் புரிவாள் என்பது நிச்சயம். விரதம் இருக்க இயலாதவர்கள் விரத மகாத்மியத்தை கேட்டாலே அவர்களுக்கு அனைத்து பலனும் உண்டு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விரத மகாத்மியத்தை கேட்டு நாமும் பலன் பெற்று மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அந்த புண்ணியத்தையும் சேர்த்து பெறலாம். ஓம் நமோ நாராயணா. நமஸ்காரம்.